வெல்கம் டு சர்சு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான சுவையான ராகி தோசை தான் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறமா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. கூடவே 2 கரண்டி இட்லி மாவு சேர்த்துருங்க. இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை வந்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக கொஞ்சமாக சீரகம் இதில் கலந்துக்குங்க. நல்லா மாவை கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா நீர்க்க கரைச்சிட்டு நம்ம தோசைகளாக ஊற்றிடலாங்க. தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. அதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஒரு மூடி போட்டுடலாங்க. வேகிற வரைக்கும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்து பிரட்டி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தாச்சுன்னா நம்மளோட உடனடி தோசை சத்தான சுவையான தோசை ரெடிங்க. நம்ம இட்லி மாவு கலக்கிறதுனால உடனடியாக இந்த தோசையை ஊற்றலாங்க. ராகி மாவு தோசை சூப்பராக வருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ.